நெடுந்தீவு பகுதி அருகில் தமிழக மீனவர்கள் கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த விசைப்படகு மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது வந்த இலங்கை கடற்படை இந்திய எல்லைக்குள் ஊடுருவி தமிழக மீனவர்களுடைய படகை இடித்து சேதப்படுத்தி அந்த படகு கடலில் மூழ்கி அந்த படகில் இருந்த ராஜ்கிரண் என்ற கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர் உயிரிழந்தார். இந்த சம்பவமானது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய சம்பவம். மத்திய மாநில அரசுகள் தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மீது அக்கறை இல்லாமல் தொடர்ந்து இதை போன்ற செயல்களை இலங்கை அரசு செய்து கொண்டு வரும் பொழுது எந்த விதமான எதிர்ப்புமே வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து தர்றதில்லை. ஏன்னு தான் எங்களுக்குமே ஒண்ணுமே புரியல. எதுக்குன்னா தமிழக மீனவர்கள் வந்து கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக மீன் பிடிக்க போகிறோம். ஆனால் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து எல்லை தாண்டுறீங்க எல்லை தாண்டுறீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா கடலில் எல்லையே இல்லைன்னு சொல்கிறோம், எங்களுக்கு எல்லை கிடையாது, நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம், மீன் எந்த பகுதியில் போதோ அந்த பகுதியில் போய் தான் நாங்கள் மீனை பிடிக்க முடியும். அப்போ வந்து நாங்கள் மீன் பிடிக்க போகும்போது எங்களை எல்லை தாண்டுறேன்னு சொல்கிறது தவறான செயல். கச்சத்தீவு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஒரு பகுதின்னு சொல்லிட்டு பல முறை வந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் கோரிக்கை வச்சுருக்கோம், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கை வச்சுருக்கோம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது எங்கள் படகு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை கடற்படையினுடைய கப்பல் வந்து மோதி இந்திய மீனவர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுமையான செயல்களை வந்து இலங்கை கடற்படை செய்துட்டு இருக்காங்க. இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. தமிழக அரசு கண்டனத்தை மட்டும்தான் தெரிவிக்கிறாங்க, ஆனால் எந்த வகமான விதமான மேல் நடவடிக்கையும் வந்து அழுத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசுக்கு கொடுக்கறதில்ல. இதை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்மையாக கண்டிக்கிறோம். இந்திய அரசு உடனடியாக வந்து தமிழக மீனவர்களுடைய உயிருக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்கணும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களுடைய பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு இரு மீனவர்களையும் அழைச்சி பேச்சுவார்த்தை பண்ணாங்க. பரஸ்பர உறவோடு வந்து இரு மீனவர்களை வந்து மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அது நடைமுறையில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் என்னாச்சுன்னே தெரியல, அந்த ஒரு நிலையில் இருக்கும். ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இலங்கை கடற்படை வந்து தமிழக மீனவர்களை அது இந்திய மீனவர்களை தொடர்ந்து தாக்கக்கூடிய செயல்களை வந்து தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து வேடிக்கை பார்க்குது. ஒரு அரசனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடிமகனை காப்பாற்றக்கூடிய ஒரு வேலை தான். அது வந்து வேற ஒரு நாட்டுக்காரன் வந்து தன் நாட்டினுடைய குடிமகனை வந்து கொல்றாங்க அப்படின்னு தெரியும் போது உடனடியாக வந்து என்ன பண்ணணும், அந்த நாட்டுக்கு வந்து அழுத்தத்தை கொடுத்து அரசாங்க ரீதியான ராஜ்ய உறவை வந்து வந்து துண்டு பண்ணோம். அதாவது வந்து உடனே வந்து தூதரை அழைச்சி உடனே கண்டனத்தை தெரிவித்து என் நாட்டினுடைய பிரஜை என்னுடைய குடிமகனை வந்து கொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்தை தெரிவித்து உடனடியாக வந்து அழுத்தம் கொடுக்குறோம். ஆனால் இந்திய அரசாங்கம் கொடுக்கறதே இல்லை. அதனால் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இருதரப்பு மீனவர்கள் பேச்சுவார்த்தையை உடனடியாக நடத்துங்க. இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இரு மீனவர்களும் இரு நாட்டு எல்லைக்குள்ள சமரசமாக மீன்பிடி தொழில் செய்ய வேண்டிய ஒப்பந்தத்தை உருவாக்கி கொடுங்கன்னு சொல்லி பலமுறை வந்து நாங்கள் கோரிக்கை வச்சிட்ருக்கோம். பல்வேறு இயக்கங்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாமே வந்து வைக்கக்கூடிய கோரிக்கை அதுதான். இதை நீங்கள் சரி பண்ணுங்கள். இனி வரும் காலங்களில் ஒரு உயிர் கூட வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடாது. இல்லை அது மாதிரி ஒரு சம்பவம் இனி வரும் காலங்களில் நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாமே கொதிச்சு எழுந்து போய் அரசாங்கத்துக்கு எதிராக வந்து வேலை செய்ய வேண்டி இருக்கும், எதிர்ப்பை தங்களுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டி இருக்கும். அதனால வந்து உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இறந்த ராஜ்கிரண் என்ற மீனவருடைய உயிர் தான் கடைசி உயிராக இருக்கணும், இலங்கை அரசாங்கத்தால் கொல்லப்பட்டது. இனி வரும் காலங்களில் இந்த போல ஒரு சம்பவம் நடக்காத அளவுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து இலங்கை அரசின் மீது கொலை குற்ற வழக்கு பதிவு பண்ணணும்னு நான் சார்ந்த இந்திய மீனவ சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.